ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சில்வரில் இருக்கக்கூடிய கிச்சன் செட்டு தான் பார்க்க போகிறோம். அது போக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது கூட இப்போ மினியேச்சரில் குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் செட்டெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரியே குட்டியாக அழகாக டிசைன் பண்ணியிருக்க மினியேச்சர் ரெஃப்ரிஜிரேட்டர் தான். வாங்க இந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கலாம். பாருங்கள், அழகாக நம்ம வீட்டில் வச்சுருக்க ஃப்ரிட்ஜு மாதிரியே சின்னதாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டபுள் டோரோட அழகாக ஓப்பன் பண்ணுற மாதிரி உள்ளே கூட பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வைப்போமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து மில்க்குன்னு எழுதியிருக்கு, இன்னொன்று வந்து மேங்கோ ஜூஸ்னு எழுதியிருக்கு. அப்புறமா இது பார்த்திங்கன்னா பட்டர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த பக்கம் வந்து ஜூஸ் வச்சுருக்காங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க, செவன் அப் பாட்டில்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரீசருக்கு தனி டோர் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ்லாம் நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு ட்ரே வச்சுருப்போம்ல அந்த மாதிரி ரெண்டு இது வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், குட்டியாக ஃப்ரிட்ஜு, அதுக்குள்ளேயுமே வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இந்த ஃப்ரிட்ஜு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின். வாங்க பாக்ஸ்குள்ளேருந்து எடுத்து பார்க்கலாம். இதுவுமே பாருங்கள், அப்படியே வாஷிங் மிஷின் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாப் லோடட் வாஷிங் மிஷின் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. மேலே வந்து நம்ம துணி போடுறதுக்கு டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பிளாக் கலரில் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அப்புறமா சைடில் பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணி கழிவு தண்ணிலாம் வெளியில் போகல அந்த மாதிரி ஒரு டியூப் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே பாருங்கள், அழகாக வாஷிங் மிஷின் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் அவன், இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுவுமே பாருங்கள், ஒரு நிஜமான மைக்ரோவேவ் அவன் மாதிரியே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டோர்லாம் அந்த ஹேண்டிலோட அழகாக ஓப்பன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்கள், அந்த பிளேட் வச்சுருக்காங்க நம்ம வைக்கிறதுக்கு. சைடில் இருக்க ரெண்டு பட்டனுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக இருக்கும், பிளாஸ்டிக்கும் நல்ல குவாலிட்டி தான். ஸோ இதுவுமே ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இருக்குது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பீரோ, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பீரோ. இது பாருங்கள், இதுவுமே அழகாக ப்ளூ கலரில் இருக்குது. பீரோலெலாம் முன்னாடி கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீரோவில் கண்ணாடி வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் எப்படி ஹேண்டில் இருக்கும் அதே மாதிரி கைப்பிடி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் மூணு ஹேங்கர் தொங்க விட்டுருக்காங்க. அப்புறம் உள்ளே சின்னதாக ஒரு லாக்கர் இருக்குது, அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பணம் வைக்கிறதுக்காக அந்த பணத்தையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக ஒரு 4-5 ரூபா நோட்டெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு அழகாக குட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து கீழே இருக்க இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாகுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்கள ஹாப்பியாக ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிக்ஸி. இதில் பார்த்திங்கன்னா பெரிய ஜார், சின்ன ஜார் இருக்குது. சைடில் வந்து அந்த பட்டன் இருக்குது. அப்புறம் அந்த ஜாருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா பிளேடுலாம் இருக்குது. பிளேடு மீன்ஸ் அந்த மிக்சியில் இருக்கும்ல அந்த பிளேடு, பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஜார் கூட நம்ம மூடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிஜமாகவே சமையல் பண்ணி விளையாடுற மாதிரி விளையாடுற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது சின்ன கட்டில். இதோட காலெல்லாம் பாருங்கள் மரத்திலே பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ஒயர் கட்டில் மாதிரி நூல் யூஸ் பண்ணி அதை வந்து பின்னியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே பின்னியிருக்காங்க, நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த பொம்மையெல்லாம் படுக்க வச்சு விளையாடுறதுக்கு கட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இதை வந்து ஒரு அழகு பொருளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மொபைல் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை எங்கே வாங்குனீங்கன்னு கேட்காம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு க்யூட்டாக இது வந்து அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், வேணும்னா இமெயில் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து அழகான குட்டி கூட பாருங்கள், ஹேண்டில் கூட அழகாக பின்னியிருக்காங்க. இது வந்து பூவெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். குட்டியாக இருக்கனால நம்ம பூஜை ரூமில் கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம வீட்டில் அழகுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது மினியேச்சர் ஹாட் பாக்ஸு. பாருங்கள் அழகாக நிஜமான ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. கலர் கலராக வேறு கிடைக்குது. ஸோ உள்ளே பாருங்கள் சில்வரில் இருக்குது.
நம்ம ஒரிஜினல் ஹாட் பாக்ஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த மூடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை மினியேச்சர் குக்கிங் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஹாட் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம உள்ளே வைக்கிறத சூடாகவே வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி செய்கிறது. சப்பாத்தி செய்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணும்போது குழந்தைங்க இதை வந்து யூஸ் பண்ணி அவங்க கூட இதில் குட்டி குட்டி சப்பாத்திஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஸோ மினியேச்சர் குக்கிங்க்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இரும்பு வடைச்சட்டி. இது வந்து நிறைய மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க யூஸ் பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம ரியலாக அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தோசை சட்டி, இதையுமே நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ மினியேச்சர் குக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிங் பேஸ்கெட். நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது கூட கொடுப்பாங்கள்ல, அதை வந்து சில்வர்லேயே அழகாக சின்னதாக மினியேச்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் ஜாமான்லாம் அடுத்த வரிசையாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. இதில் மேலே இருக்க அந்த வளையம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ பெருசாகவும் இருக்குது, மீடியமாகவும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டிஃபன் கேரியர். இது வந்து பெரிய சைஸு, இதுலேயுமே இன்னும் மூணு சைஸ் இருக்குது. பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி மொத்தமாக கூட வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனி ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன ஜாமான் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குட்டியாக சில்வர் குடம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா சைஸ் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. அந்த பெருசுலேருந்து சின்னதாக மாறும்போது கொஞ்சம் டிசைன் மாறும், ஆனால் பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே கிடைக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுக்கு சட்டின்னு சொல்லுவாங்களே, ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஆனால் சைஸில் பெருசுலேருந்து சின்னதாக சேர்ந்து வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தூக்குச்சட்டி, இதுவுமே இன்னும் சைஸில் பெருசு சின்னதெல்லாம் இருக்கும், அடுத்து வரும் நான் காட்டுறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து வடைச்சட்டி, சில்வரில் இருக்கக்கூடியது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா குட்டி பானை, இதெல்லாம் நல்லா திக்னஸ் ஜாஸ்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப குவாலிட்டி நல்லதாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்களே, கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, அது வந்து பெரிய சைஸில் ஒன்று, சின்ன சைஸில் ஒன்று இருக்குது. பெருசில் இருக்கிறதுல உள்ளேயே சில்வரில் இருக்குது, சின்னதில் வந்து உள்ளே பிளாஸ்டிக்கில் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டம்ளர் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சம்படம்னு சொல்லுவாங்களே, மூடி போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது. இதுவுமே குட்டி குட்டியாக அழகாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்லேயும் இருக்குது. ஸோ அழகாக இருக்குது, இதை வந்து நம்ம சைஸ் வாரியாக பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு, இதுவுமே சில்வரில் இருக்குது, அந்த க்ரீன் கலர் பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சிலிண்டர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாளி மாதிரி இருக்குது, ஹேண்டிலுமே அந்த சில்வர்லேயே இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா தூக்குச்சட்டி, நம்ம அப்போதே பெரிய சைஸ் பார்த்தோம், இது வந்து சின்ன சைஸு, ஆக்சுவலி இது வந்து மீடியம் சைஸு, இன்னொரு சின்ன சைஸ் வரும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, சட்னி சாம்பார்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறது, இந்த வாளியிலே சின்ன சைஸ் வாளி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்டர், இதுவுமே பாருங்கள் சில்வரில் இருக்குது, அந்த முன்னாடி இருக்கிறது மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சம்படத்துலேயே இன்னுமே சின்ன சின்ன பீசஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேரட் சீவுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து இது, அதுவுமே வேறு வேறு டிசைனில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம குழம்புலாம் ரெடி பண்ணிவிட்டு மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பாத்திரமாக மூடியோடு இருக்குது. அப்புறம் ஸ்பூன்லாம் பாருங்கள், கண் கரண்டி, சோறு எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, அப்புறம் குழம்பு எடுக்கிற கரண்டி, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து குட்டி துக்சட்டி, இது வந்து இது ஒரு சம்படம் மாதிரி ஒரு டிசைனாக அழகாக இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி சட்டி, உள்ளே இட்லி அவிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு தட்டு வச்சுருக்காங்க அதில். அப்புறம் இது வந்து குழம்பு பாத்திரம் மாதிரி. அடுத்து பாருங்கள் குட்டி கப்பு, சில்வர்லேயே ஹேண்டிலோடு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸு, இதுவுமே டிஃபன் பாக்ஸ் தான், மேலே வந்து மூடி ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிசைனில் இருக்குது. அப்புறம் ஆல்ரெடி பார்த்த பாத்திரம் மாதிரி, இது வந்து பிளாஸ்டிக் கப்பு, கலர் கலராக எல்லாமே இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து முட்டை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அது, அப்புறமா சின்ன கிண்ணம் இது வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டபரா செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, காஃபி குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்கள அந்த மாதிரி, டம்ளரும் கீழே அந்த பாத்திரமும் சேர்ந்து. இது வந்து இன்னொரு டம்ளர், இது வந்து கொஞ்சம் டிசைனாக நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இது வந்து டிஃபன் பாக்ஸு, மேலே மூடி வந்து வேறு டிசைனில் இருக்குது. அப்புறமா இது ஆல்ரெடி நம்ம பாத்திரம் பார்த்தோம்ல, அதிலே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இதுவுமே நம்ம கேரட் சீவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதில் இன்னொரு மாடலு, சின்னதாக இருக்குது இது வந்து.
அடுத்து இது வந்து கப் அண்ட் சாசர். கீழே வந்து அந்த கப்பு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அந்த தட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற தட்டு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாடலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பூ கூட கொண்டு போவாங்கள்ல அந்த மாதிரி இருக்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சின்னதான கிண்ணம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வாளி மாதிரி குட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து முறம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு பீஸ் இருக்குது, அது என்னன்னு தெரியல. இது வந்து மத்து கடையிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அது பிளாஸ்டிக்கில் இருக்குது. அப்புறம் இது வந்து முறம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அருவாமனை காய்கறிகள்லாம் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ரொம்பலாம் ஷார்ப்பாக இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து தோசை சட்டியும் குழிக்கரண்டியும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அழகாக அப்படியே நம்ம எக்ஸாக்டாக கிச்சனில் யூஸ் பண்ணுறது குட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்க தோசை சட்டி ஹேண்டிலோடு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு குழம்பு பாத்திரம் மாதிரி மூடியோடு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சில்வர்லேயே தோசை சட்டி, ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். இது வந்து ஹேண்டில் இல்லாமல் வளையம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வடிகட்டி, அந்த நடுவில் ஓட்டை ஓட்டையாக போட்டு நம்ம வடிகட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்லாம் வச்சு கரண்டிலாம் மாட்டுறதுக்கு ஸ்டாண்ட் வச்சுருப்போம்ல கிச்சனில், அது வந்து குட்டி அழகாக சின்னதாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாத்திரம் மாதிரி, கிண்ணம்லே கொஞ்சம் பெரிய சைஸ் கிண்ணமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து இடுக்கி கொடுத்துருக்காங்க. இந்த இடுக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, திக்னஸ் ஜாஸ்தியாக நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா இடுக்கியில் இன்னொரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கீழெலாம் ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா எடுப்போம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இடுக்கியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாமான் எல்லாமே அடுக்கிறதுக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டுமே இருக்குது, அதுவுமே சில்வரில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ரியலாக கிச்சனில் எப்படிலாம் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வச்சுருக்க ஜாமான் எல்லாமே இதில் வந்து அடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த பிளேட் வைக்கிறதுக்கு, ஸ்பூன் வைக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த செல்ஃப் வந்து மூணு இது இருக்கிற மாதிரியும் நாலு இது இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வச்சுருக்க அந்த ஜாமான் எல்லாத்தையுமே இதில் வந்து நான் உங்களுக்கு அடுக்கி காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஜாமானுமே இந்த ஸ்டாண்டில் வந்து அடுக்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் கிச்சனை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதை செட் பண்ணி கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோதான் வாங்கணும் அவ்வளோதான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனி ப்ரைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அழகாக நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மொபைலு டிவின்னு பார்த்து கண்ணை கெடுக்கிற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும். அவங்களோட குழந்தை பருவத்தை நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும் அவங்க வளர்ந்த அப்புறம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மினியேச்சர் கிச்சன் செட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Hi friends, welcome, subscribe.